வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓல்டு டிவிடி பிளேயர், அதாவது சிபியூவில் வர டிவிடி பிளேயர், இது எப்படி எம்பி3 பிளேயராக மாட்டலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்குன்னா பின்னிட்டு இருக்க வோல்டேஜ் நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன வோல்டேஜ் வரும்னா 12 வோல்டேஜ் வரும், அப்புறம் 5 வோல்டேஜ் வரும். ரெட் இருக்குது பார்த்திங்களா, அது 5 வோல்டேஜ், பிளாக் ஏர்த்து 12 வோல்டேஜ், எல்லோ கலர். ஸோ 12 வோல்டேஜ் எதுக்குன்னா டிவிடி பிளேயர் வெளியே வரதுக்காக 12 வோல்டேஜ். ஆடியோவுக்கு வந்து 5 வோல்டேஜ், அப்புறம் நமக்கு 5 வோல்டேஜ் மட்டும் போதும், 12 வோல்டேஜ் நமக்கு வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அதில் வருது பார்த்திங்களா, இதுதான் ஃப்ரண்ட்டு போர்டு. ஸோ இதில் என்ன வரும்னா ஹெட்செட் பின்னு வால்யூம் கண்ட்ரோல் வரும். ஸோ நம்ம போர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். போர்டு ஓப்பன் பண்ணக்குள்ள அந்த நேப் உடையாமல் பார்த்துக்கணும். அந்த நேப் உடஞ்சுன்னா மறுபடியும் நம்ம ஃபிட்டிங் பண்ணுறது இதுவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நம்ம கொடுக்க போகிறோம்னா, இதில் நமக்கு தேவையான 5 வோல்டேஜ், அதுக்கப்புறம் ஆடியோ கன்வெர்டர். நம்ம ஆடியோ கன்வெர்டருக்கு வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, அதோட வால்யூம் கண்ட்ரோல்லே கொடுத்துக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் வருதில்ல, அதில் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த வால்யூம் கண்ட்ரோல் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம 5 வோல்டேஜ் வந்து எம்பி3 போர்டு வந்து ப்ளஸ் மைனஸாக நம்ம கொடுத்துக்குறோம், ரெட்டு பிளாக் மட்டும்தான். அதில் ஆல்ரெடி 5 வோல்டேஜ் எழுதியிருப்பாங்க, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஸோ இப்போ எம்பி3 போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து நம்ம அதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம். எம்பி3 பிளேயோட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இதோட ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோம், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ போர்டு எடுக்குது. ஸோ இப்போ உங்கள் லைன் சப்ளை கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண, ஆடியோ போர்டு, ஆடியோ எடுத்துகிட்டு வந்து அதோட ஸ்பீக்கர் லைன், அதாவது வால்யூம் கண்ட்ரோல் வருதில்ல, நம்ம அதில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த ஆம்ப் எடுத்தாலும் நீங்கள் செட் பண்ணோன்னா இதை 5 வோல்டேஜில் கொடுத்துட்டு அதோட வால்யூம் கண்ட்ரோல் நம்ம கொடுத்தா ஓகே ஆகிடும். இந்த பிளேயருக்கும் எந்த பிளேயர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வால்யூம் பிளேயரில் கொடுத்துட்டோம், வால்யூம் தான் ரிசீவ் பண்ணும், ரிசீவ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வால்யூமில் கொடுத்துட்டோம். நம்ம இப்போ ஹெட்செட் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதுக்கு பதிலாக ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஸ்பீக்கர் ஆனால் இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்காது, ஏன்னா சவுண்டு கம்மியாக வரும். இந்த கன்வெர்ட்ரு, அதாவது 5 வோல்டேஜ் ஆடியோ கன்வெர்ட்ரு, ஆடியோ ஆம்பிளிஃபையர், அதை யூஸ் பண்ணி நீங்கள் சவுண்டு பெருசாக வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஹெட்செட் போட நல்லா சவுண்டு கேட்கும். பட் நான் ப்ளே பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு சவுண்டு கேட்கான்றதுனால அதை உங்களுக்கு நான் காட்டல. சும்மா ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது வைப்ரேஷன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு அது வேலை ஸ்பீக்கர் எடுக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் அதோடய அதிர்வு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட்செட் போட்டிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த 5 வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் போட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு எடுத்துக்கும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை.